வணக்கம் குருஜி. இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வயசானவங்களுக்கும் இருக்கும், இப்போ யங்ஸ்டர்ஸ்க்குமே இருக்கு நரம்பு தளர்ச்சி. இந்த கை கால்லாம் ஷிவரிங் ஆகும், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அவங்க மருத்துவம் பார்ப்பாங்க. நம்ம ஆன்மீகத்தில் என்ன மாதிரி வழிமுறைகளை பின்பற்றினா அதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம்? நல்ல கேள்வி. வணக்கம், வாழ்க நலம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம், திருநங்கைகளெல்லாம் வந்து நம்ம அவமதிக்கக்கூடாது, திருநங்கைகளை கெட்ட வார்த்தைகளை திட்டக்கூடாது, அவங்கள மதிக்கணும். இல்லைன்னா சும்மா இருந்தோம், தேவையில்லாமல் அவங்களும் ஒரு மனிதர்கள் தான் அப்படின்னு நம்ம மனசில் வச்சுக்கிட்டாலுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இதுக்குள்ளே வருவோம். அதாவது நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது ஆதி காலத்துலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு வியாதி தான். இன்றைக்கி மருத்துவத்தில் அதுக்கு நிறைய மருந்துகள் வந்துடுச்சு. ஒரு நேரத்தில் இல்லை, இப்போ எல்லாமே அதுக்குன்னு தனி டாக்டர்ஸ் இருக்காங்க, நரம்புக்குனே தனி டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க நல்லா நிறைய மருந்துகள் வந்துடுது, நிறைய பேர் நல்லா குணமாகறாங்க ஆங்கில மருத்துவத்தில் பார்த்து. அதை தாண்டி பரிகாரங்கள்னு வரும்போது, ஆன்மீக பரிகாரம் அப்படின்னு வரும்போது அதுக்கு அப்போ இருந்தே இருக்கிறதான் இருக்குது. அது எப்படின்னா, எருக்கஞ்செடின்னு ஒரு செடி ஒன்று இருக்குது, எருக்கஞ்செடின்னு சொல்லுவோம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கூட வந்து பிள்ளையாருக்கு வந்து மாலை போடுறதுக்கு அந்த பூவை தான் கொண்டாந்து மாலை போடுவோம். அந்த செடி, அதாவது அதில் வந்து வெள்ளருக்கன் செடின்னு ஒன்று இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் பவராக இருக்கும். நார்மல் எது கிடைக்குதோ, வெள்ளருக்கு கிடைச்சா ரொம்ப நல்லது, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. இது அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, தசமின்னு ஒரு திதி வரும், நம்ம கேலண்டரில் பார்த்தா இருக்கும், நம்ம அஷ்டமி நவமி தசமி பத்தாவது நாள்னு சொல்லுவாங்க. அந்த அந்த திதி அன்னைக்கு அந்த எருக்கஞ்செடியை வந்து உடச்சி எடுத்துன்னு வரணும். உடச்சின்னா நமக்கு வந்து இதோடைய நடுத்தண்டு வேணும், மேலேயே இருக்கக்கூடாது, வேரும் இல்லாமல் சும்மா நம்ம விரல் கிணத்துக்கு கிளை விட்டுருப்போம், அது அதை தான் உடைச்சிக்கணும். நம்ம உடைக்கணும், உடைக்க முடியல அப்படின்னா கத்தியில் வெட்டக்கூடாது. ரெண்டு கருங்கல்லால் வச்சு ரெண்டு ஒன்றோட ஒன்று மோதணும்னா நசுங்கி கட்டாயிடும், அது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அது வந்து நமக்கு ஒரு மூணு இன்ச்சுனா நம்ம ஆள் காட்டி விரல் நீளத்துக்கு எடுத்துக்கணும். அது தண்டு தண்டு தான் வேணும். அந்த தண்டை ஆள்காட்டி நில விளக்கு கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு அதை என்ன பண்ணணும், கோமியத்தில் முதல்ல கொஞ்ச நேரம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் அலம்பி அதை எடுத்து காலில் கட்டிக்குவாங்க. நம்ம இப்போ வந்து இடது காலெல்லாம் நம்ம இது கயிறு கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை கட்டிக்கணும். நைட் ஆனால் நம்ம கயத்தை வச்சு அந்த கயிறு போட்டு நம்ம வலது காலு இடது காலு இடுப்பில் எங்கே வேணாலும் கட்டிக்கலாம், கழுத்தில் தொங்க போட்டுக்கலாம், எதுனாலும் நைட்டில் மட்டும் போட்டுட்டு மறுநாள் காலைல அதை தூக்கி போட்டுட்டு இன்னொன்று பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்று, ஆமாம், எப்படி எப்படி சொல்கிறாங்க பெரியோர்களில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு மண்டலம் வந்து தினமும் அதை பண்ணிட்டு வரணும், 48 நாள் அதை பண்ணணும். பண்ணிட்டால் அதை அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம உடம்புல வந்து நரம்பு தளர்ச்சியே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெரியோர்களுடைய வாக்கு. அது அந்த மாதிரி செய்யலாம், அது நரம்பு தளர்ச்சி. நம்ம அவ்வளோ நாள் பண்ண முடியலன்னா கூட ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அப்படி கூட பண்ணிக்கலாம். அது ஆரம்பிக்கிறது தசமியில் ஆரம்பிக்கணும், அதுதான் முக்கியம். ஆமாம், 10வது நாள் சொல்லுவாங்க, அன்னைக்கு தான் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் முடிக்கிறது உங்கள் சௌரியப்படி முடிச்சிக்கலாம். அந்த எருக்கஞ்செடிக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு சக்திகள் உண்டு. பொதுவாகவே வெள்ளருக்கு கிடச்சா நல்லது, இந்த மாதிரி திருஷ்டி, உடம்பு சம்மந்தப்பட்டது, அமானுஷ சக்தி இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த இது. நரம்பு தளர்ச்சியும் அது சம்மந்தமானதுதான். அது பெரியவங்க இப்போ மெடிக்கலாக வந்து அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து என்னென்னா, பயப்படுறவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வரும், பயந்து போகிறவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வரும், ஒரு காற்று கருப்பு இதெல்லாம் வந்து நரம்பு தளர்ச்சி வந்துடும் அவங்களுக்கு அப்படின்னு பெரியவங்களுடைய குறிப்புகள். இப்போ வந்து அது மெடிக்கலாக பார்க்கும்போது நிறைய வேறு சத்து குறைபாடு அப்படிலாம் பேசுகிறோம். அப்போ அப்படி சொல்லும்போது அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த எருக்கம்தான் சிறப்பு அப்படின்னு இப்போவும் வந்து அதை செய்து பார்க்கலாம். ஏன்னா ஒன்றும் பெரிய செலவு கிடையாதே, எருக்கம் செடின்றது எல்லாத்துலேயும் கிடைக்கிறதாம், அது செய்து பார்க்கலாம். ஒருவேளை நமக்கு அது வெள்ளருக்கும் கிடைக்கலன்னா ஆர்டினரி இருக்கிறதுலே செய்துக்கலாம். செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாற்றத்தை காட்டும். சரி, எனக்கு இந்த ரெண்டு செடியுமே கிடைக்கல, எனக்கு வந்து அதெல்லாம் போய் நான் எங்கே சுற்றி பண்ணி வெட்டி கொண்டு வர்றது அப்படின்னா, எருக்கம் கயிறுன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும், எருக்கம் கயிறுனே பேர். அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இதெல்லாம் இருக்காது, அந்த அந்த இதுலேருந்து அந்த இழைகள் எல்லாம் எடுத்து கயிறாக திரிச்சிடுவாங்க. சரியாக சொல்லணும்னா, பிறந்த குழந்தைங்களுக்கு எருக்கம் கயிறு தான் இடுப்பில் கட்டுவாங்க, பிறந்த குழந்தைக்கு அருணாகயிறு கட்டக்கூடாது. அப்போ இந்த எருக்கங்கயிறு கட்டுவாங்க, இது எல்லா நாட்டு மருந்துகள்லையும் கிடைக்கும். எருக்கங்கயிறுனு போய் கட்டாக கொடுப்போம், அது ஒன்றும் பெரிய விலையாக இருக்காது, ஒரு 50-100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வாங்கி என்ன பண்ணணும்னா, நம்ம இடுப்பில் கட்டிக்கணும், இல்லைனா கையில் கட்டிக்கணும். கயிறாகவே விற்கிது இது. இதெல்லாம் பண்ண முடியலங்கிறவங்க அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடலாம், கையில் கட்டிக்கலாம், இல்லை இடுப்பில் கட்டினோம்னா அந்த நரம்பு சம்மந்தமான தளர்ச்சிகள் வந்து குணமடையும். பழைய ஒரு விஷயம் தான் இது, மருத்துவரை பார்க்கணும், அதுலேயும் நமக்கு சரியாக வரல அப்படிங்கிறதுக்கு. ஆனால் குடிக்கிறதுனால நிறைய பேருக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கு, அதுக்கும் அதுக்கும் எந்த அளவுக்கு வரும்லாம் நமக்கு தெரியல. குடிங்கிறது உடம்பை கெடுத்துருது, அது
அதனால நரம்பு தளர்ச்சி வருவாரு. நம்ம நார்மலா இயற்கையா வந்து எனக்கு நரம்பு தளர்ச்சி இருக்குது, ஏதாவது ஒரு பொருளை ஒரு டம்ளர்ல டீ குடிக்கிறானா அப்படி நடுமா, ஒரு இப்பெல்லாம் செல்ஃபி எடுக்கிறான்னா ஆடுது சில பேருக்கெல்லாம், அதெல்லாம் வந்து இந்த மாதிரி செய்துக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி செய்தோம்னா ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். நம்பிக்கையோட செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது. ஒரு நல்ல ஒரு அறிவுரையாகவும் இருந்தது இது. ஆன்மீக ரீதியில் சொன்னதுக்கு ரொம்பவே நன்றிகள் குருஜி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.